வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் அருளன்னை லோகாம்பாள் வாசலில் கோலமிடும் பொழுது அக்கோலத்தில் எழுதுவதற்காக தன்னுடைய சிந்தனைகளை கவிகளாக வடித்து கொடுப்பார். அவ்வாறு ஒவ்வொரு மார்கழி மாதமும் வடித்து கொடுத்த கவிதைகள் தொகுக்கப்பட்டு மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு சிந்தனைக்கு அருட்தந்தையவர்கள் 1957 எழுதிய கவிதைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. மார்கழி 9 இன்று அருட்தந்தை 23 டிசம்பர் மாதம் 1957 எழுதிய கவிதை கூட்டுறவு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. வீடு, விளைநிலம், தொழிற்சாலை, வியாபாரம் ஆகிய நாலும் நாடு முழுதும் கூட்டுறவில் நடத்து முறையினை அமலாக்க ஓடும் வறுமை பொருள் பெருகும் உழைப்பிற்கே நன்மதிப்புண்டாம். ஈடு, வட்டி, கடன், கோர்ட் ஏதங்கே சிந்திப்பீர். என்று அருட்தந்தையவர்கள் மனிதர் மிகவும் சிக்கித்தவிக்கும் இன்னலை இக்கவியில் கூறியிருக்கின்றார். அதுவும் இன்றைய நாட்களில் நாம் மாதாந்தர தவணை என்கிற அந்த இஎம்ஐ சிக்கலில் எப்படி சிக்கி தவிக்கின்றோம் என்பதை உணர்ந்து அதற்கான கூட்டுறவு முறைதான் சிறந்த வழியாக தீர்வாக எடுத்துரைக்கிறார்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது நாம் அறிந்ததே. கவியினை கருத்தினை காண்போம். நாடு முழுவதும் உள்ள வீடு, விளைநிலம், தொழிற்சாலை மற்றும் வாணிகம் ஆகிய நான்கையும் மக்கள் கூடி சேர்ந்து பயன்படுத்தும் கூட்டுறவு முறையில் அதை நாம் செய்திட வேண்டும். அப்படி கூட்டுறவு முறையில் அனைத்திலும் நடைமுறைப்படுத்திவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் அளவுக்கு அதிகமாக பொருளை ஈட்டி ஒரு சிலர் மட்டுமே அதை அதிகமாக அனுபவித்து பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் தவித்து அந்த வறுமையிலிருந்து தன்னை மீட்டெடுத்து கொள்வதற்காக பல்வேறு சிக்கல்களில் சிக்கி அருட்தந்தையவர்கள் கூறுவது போல அந்த வறுமையை போக்கிக் கொள்வதற்காக வட்டி கொடுத்து கடன் வாங்கி அந்த கடனையும் வட்டியையும் செலுத்த முடியாமல் வழக்குகளில் சிக்கி தங்களின் வாழ்க்கையையே முடித்து கொள்ளும் பல மக்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த தனியுடைமை இல்லாமல் செய்வது எதனால் என்று பார்த்தால் கூட்டுறவு முறையினாலே மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஆக வீடு, விளைநிலம், தொழிற்சாலை மற்றும் வாணிகத்தை கூட்டுறவு முறையில் செய்துவிட்டால் அனைவருக்கும் பொருள் ஈட்டல் என்பதும் பொருள் துய்த்தல் என்பதும் சமமாகவே தோன்றிவிடும். அப்படி அனைவரும் பொருளாதார துறையில் சமமாக வாழும் பொழுது அவர்களிடையே முக்கிய துன்பமான வறுமை இல்லாமல் போய்விடும். ஓடும் வறுமை என்கிறார். வறுமை நீங்கிய பிறகு அவர்கள் சேர்ந்து உழைக்கும் பொழுது அதிலிருந்து அதிகமான பொருள் ஈட்டப்படும், பொருள் பெருகும் என்கிறார். ஆக
வறுமை ஓடி இந்த கூட்டுறவு முறையினால் வாணிபமும் தொழிலும் விளைச்சலும் செய்யப்படும் பொழுது அதிலிருந்து ஈட்டப்படும் பொருளும் பெருகுகிறது. அதனால் அங்கு மற்ற விடயங்கள் நகர்ந்து சென்று உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அந்த உழைப்பிற்கு மதிப்பு உண்டாகும். இப்போ கூடி வேலை செய்யும் பொழுது, கூட்டுறவு முறையில் வேலை செய்யும் பொழுது வறுமை ஒழிந்து பொருள் பெருகி உழைப்பிற்கு மதிப்புண்டாகும். அதே சமயத்தில் மக்கள் சிக்கி தவிக்கும் பெரும் துன்பங்களான ஈடு கட்டுதல், வட்டி கட்டுதல், கடன் பெறுதல், வழக்கில் சிக்கி கொள்ளுதல், இவை எல்லாம் அங்கு இல்லாமல் போய்விடும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். இதனையே தெய்வ புலவர் ஒரு நாட்டினுடைய கடமை நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற அருட்தந்தையின் இதே கூற்றினையே அவர்கள் கூறுகிறார்கள். நாடு என்ற அதிகாரத்தில் 732வது குறளாக கூறியிருக்கிறார். பெரும் பொருளால் பெட்டகத்து ஆகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. பெரும் பொருளால் பெட்டகத்தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. மிக்க பொருள்வளம் உடையதாய், நிறைய பொருட்வளம் பொருட்துறையில் பொருட்செல்வம் உடையதாக ஒரு நாடு இருக்க வேண்டும். எல்லோரும் விரும்பத்தக்கதாய், அப்படி ஈட்டப்பட்ட பொருள் எல்லோரும் விரும்பப்பட்டதாகவும் அந்த நாடு இருக்கும் சூழல், சமுதாய சூழலாகட்டும், இயற்கை வளங்களாகட்டும், பொருளாதாரத்துறையாகட்டும், சான்றோர் பெருமக்களாகட்டும், அனைத்து சூழலையும் அனைவராலும் விரும்பத்தக்கதாய், அந்த இடத்தில் கேடு இல்லாததால் துன்பம் இல்லாததாய், மேலும் மிகுதியான உற்பத்தியை விளைச்சலை உடையதாய் விளங்குவதே நல்ல நாடாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஆக இருவரும் ஒரே கருத்தினையே கூறுகிறார்கள். பொருள் வளம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும், அதிக விளைச்சலும் உடையதாக இருக்க வேண்டும், கேடு இல்லாததாய் துன்பம் இல்லாததாய் அனைவராலும் விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கை உடையதாக நாடு இருக்க வேண்டும். அத்தகைய நிலை எய்வதற்கு அருட்தந்தை கூட்டுறவுதான் சிறந்த வழி என்று கூறுக. ஆக நாம் கூட்டுறவு முறையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என்ற சிந்தனையை அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.